அதிமுகவில் இருக்கக்கூடிய 30 எம்எல்ஏக்களை முழுசாக அப்படியே கொக்கி போட்டு தூக்கக்கூடிய வேலையை தான் அதிமுகவினுடைய வேலுமணி அட்டகாசமாக செய்கிறதுக்கு பாஜக கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதனுடைய முதல் பகுதியாக தான் பொள்ளாச்சி ஜெயராமன் உட்பட 3 எம்எல்ஏக்கள் இன்று நிர்மலா சீதாராமன் அவர்களை தொகுதிக்காக எப்படி தொகுதியினுடைய நலனுக்காக போய் சந்திச்சிருக்காங்க. தென்னை மர விவசாயிகள் மேலே பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு இருக்கக்கூடிய ஐயோ அதீத ஆர்வம், நிதியமைச்சர்கிட்ட போய் நிதி கேட்குறாராம். இன்னொருத்தர் அமுல் கந்தசாமி, என் தொகுதியில் பேங்கே இல்லைங்க, ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக போய் சந்திக்கிறாராம். ஏகே செல்வராஜ், அவரும் தொகுதியினுடைய நிதிக்காக போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்களாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் மூணு பேரும் அப்படி போய் சந்தித்ததே இல்லையப்பா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல தான் ஒரு அரசியலை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், தேமுதிகான்னு ஒரு கட்சி இருந்தது இல்லை, அந்த கட்சியில் இருந்து ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் இடையில் சட்டப்பேரவையில் பஞ்சாயத்து நடந்த உடனே அதிமுகக்காரங்க தேமுதிகால இருந்து 9 எம்எல்ஏக்களை பாண்டியராஜன், அருண் பாண்டியன் உள்ளிட்ட 9 எம்எல்ஏக்களை தூக்குனாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேர் போய் ஜெயலலிதா அம்மாவை போயஸ் கார்டனில் போய் சந்தித்தாங்க. சந்தித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது, அப்போ அவங்க தேமுதிகால தான் இருக்காங்க, சந்தித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்க கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா, எங்களுடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னு. எந்த கட்சியில் இருக்கீங்க? தேமுதிகால இருக்கீங்க. எந்த கட்சியில் போய் கேட்குறீங்க? அதிமுக அப்படிங்கிற, ஏன்னா முதல்வர் அவங்க தான் அப்படிங்கிறதுனால, நிதித்துறை அவங்கள்ட்ட தான் இருக்குங்கிறதுனால அவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சாங்க. அதற்கு பிறகு 9 பேர் விஜயகாந்தை கவுத்துட்டு அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க. அதே அதிமுகவுக்கு இப்போது ரிவர்ஸ் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய கட்சியிலிருந்து மொத்தம் 64 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 64 பேரில் வேலுமணி கண்ட்ரோலில் 30 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் 3 பேர் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட 3 பேர் இன்றைக்கி போய் நிர்மலா சீதாராமனை கோவை கொடிசியா மைதானத்தில் அவங்க நடத்தக்கூடிய அந்த சிறுகுறு தொழிலாளர்களுக்கான விழா ஒன்று ஃபங்க்ஷன் நடந்துச்சு, கடன் கொடுக்குற விவரங்கள் ரிலேட்டடாக. அந்த இடத்துல அந்த மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த 3 பேர்ட்டையும் மீட்டிங் நடத்தினது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. பொள்ளாச்சி ஜெயராமனை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். அவரை பற்றி உங்களுக்கே தெரியும், இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படிங்கிறதுல அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவருடைய மகனுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் 2021 ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பொள்ளாச்சி ஜெயராமனை பற்றி உதிர்த்த வார்த்தைகள் என்ன தெரியுமா? பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கும் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் அப்படின்றார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட அதே வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தார். அப்படி சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் பொள்ளாச்சி ஜெயராமன். அவரை போய் வந்து உதயநிதி ஸ்டாலின் தவறாக சொல்வதை பிரசாத்சிக்னேச்சர் வன்மையாக கண்டிக்கிறது. அதே நேரத்தில் அந்த 7 பேர் படுபாதகளை செய்திகளை செஞ்சாங்களே இந்த பொள்ளாச்சி பாலியல் உலகில், அதில் 7 பேர் மீதை குண்டர் சென்றதுன்றதுக்கு அன்னைக்கு தேதிக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் தான் எஸ்பி இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது டாஸ்மாகில் போராட்டம் பண்ண லேடிஸ் எல்லாம் வந்து பொலீர்னு அப்புனாரே கண்ணத்துலேயே, பாண்டியராஜன் ஒருத்தர், அவரை கூட எஸ்பியாக ப்ரொமோட் பண்ணாங்கல்ல, அந்த எஸ்பியை தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் உலகில் நீங்கள் போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டவர் தான் இந்த பொள்ளாச்சி ஜெயராமன். இதை தாண்டி புதிய தலைமுறையில் அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டு, கார்த்திகை செல்வன் சார் வந்து ஒரு கேள்வியெலாம் கேட்டிருந்தார், 12ஆம் தேதி நிகழ்வு நடந்தது, 24ஆம் தேதி தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, எடப்பட்ட நாட்களில் ஏன் பதியில் உங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, ஏன் நீங்கள நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் பண்ணலை அப்படின்னு கேட்கும்போது, எஸ்பியை விசாரிக்க சொன்னதே நான் தாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் புதிய தலைமுறையில் அவர் பேசின வார்த்தைகள், எனக்கு அருளானந்தம் அப்படிங்கிற ஒருத்தரை எனக்கு யாருன்னே தெரியாது, பொள்ளாச்சி நகரத்தினுடைய மாணவரணியில் இருந்தார் அவர், அவர் மூலியமாக தான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் மிரட்டப்பட்டதாக ஒரு வழக்கு இருந்தது, பொள்ளாச்சி நாகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சியிலிருந்தே இந்த பஞ்சாயத்தில் நடக்கும்போது நீக்கினாங்க, ஜே பேரவையினுடைய செயலாளராக வேற இருந்தார், பொள்ளாச்சியில் வந்து இந்த பாலியல் வழக்கு ரிலேட்டடாக அவரை கட்சியிலேருந்து தூக்குனாங்க, அந்த பொண்ணை மிரட்டினார் அப்படிங்கிற விஷயத்தினால. இதை பற்றி புதிய தலைமுறை அப்போ கேட்கும்போது எனக்கு ஜே பேரவை செயலர் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி நாகராஜ் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னவர் தான் பொள்ளாச்சி ஜெயராமன்.
வெரி வேஸ்ட் ஃபெல்லோவாக இருப்பார் போலயே. தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரையே தெரியாதுன்னு சொன்ன ஒருத்தர் பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்து என்ன பண்ண போகிறாரு? தன்னுடைய கட்சியில் முக்கியமான ஒரு நபர், எப்படி பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெயபேரவை, அவர் மாட்டிக்கிட்ட உடனேயே ஆக அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். ஆமாம், கரெக்டு தான், அவர் சொல்கிறது அவருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்ல. எப்படி அந்த நபரே அவருக்கு தெரியாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் புதிய தலைமுறையில். அப்போது தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையே தெரியாத நபர் தான் பொள்ளாச்சி ஜெயராமன். மீசை மட்டும் பெருசாக வச்சுக்கிட்டு தான் பேசக்கூடிய விஷயமெல்லாம் துணை சபாநாயகர் அப்படிங்கிற இருந்தவர்னால அவர் மேல் நமக்கு பெரிய மரியாதை உண்டு. ஆனால் தான் சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே தெரியாதவர் பாஜகவில் போய் சேர்ந்து என்ன பண்ண போகிறாரு? நாளை பின்னே சுப்பிரமணிய சுவாமியை வந்து ஏர்போர்ட்டில் வச்சு கேட்டாங்கல்ல, வந்து அண்ணாமலை வந்து புதிய அவர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார், யார் அண்ணாமலை அப்படின்னு கேட்டார்ல. அது மாதிரி அவருக்கு ஞாபகம் மருதி வயசாகி போச்சு, கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை, உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லையான்னு தெரியல அவருக்கு. ஆனால் அவருக்கு மனசில் ஏதோ ஒரு மனநல ஆக அப்படி கிடையாது, அது நல்ல ஒரு இது, நல்ல கண்டிஷன்லாம் இருக்காப்புல. ஆனால் என்னென்னா வந்து வாயில் கொஞ்சம் வந்து இந்த சதைகள்லாம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, கூட வந்து இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, அன்வான்ட் கொழுப்பும்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போது அதே மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து நாளை பின்னா அண்ணாமலையா சுப்பிரமணிய சுவாமி எப்படி தெரியாதுன்னு சொன்னாரோ அதே மாதிரி இவர் நாளை பின்னா அண்ணாமலையை கூட தெரியாதுன்னு பாரு. அப்படிப்பட்டவரை எதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் மறுபடியும் கூப்பிட்டு பேசியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம், தென்னமர விவசாயிகளுக்காக நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன அதை போய் தப்பாக நடந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன நீங்கள் தலைவருக்கு போய் துரோகம் பண்ணுவானா அப்படின்ட்டு இருக்காரு. அதே தான் வேலுமணியும் ட்விட்டரில் போட்டிருந்தார், தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், ஆனால் என்கிட்ட 30 மேற்பட்ட எம்எல்ஏக்கள் என் கையில் தான் இருக்காங்க, என்னோட சப்போர்ட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னவர் தானே வேலுமணி. அப்போது பாஜக நம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை யாருன்னு கேட்டால் எஸ்பி வேலுமணி தான். அவரை வச்சு தான் கோயம்புத்தூரில் பெரிய அளவிலான மூமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிறத டெல்லி தலைமை சொல்லிடுச்சுங்க. சரி, அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து இல்லை, அடுத்து அண்ணாமலை என்ன செய்ய போகிறாரு? ராஜினாமா கடிதம் கொடுத்துட்றேன், எனக்கு எதுக்கு இந்த வெங்காய பதவி, தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டார் டேபிளில். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு அமித்ஷாவுக்கும் PL சந்தோஷுக்கும் முடியல. காரணம் என்ன? எலெக்ஷன் டயத்தில் எப்படி அண்ணாமலையினுடைய ரெசினேஷன் லெட்டரில் ஏற்றுக்கிறது, வேலை பாருங்கள் போய் அப்படின்னு சொல்லி அக்டோபர் 5 மாவட்ட செயலாளர்களுக்கான மீட்டிங் நடக்கும், நீங்கள் போய் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் கூட்டணி விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது, ஏன்னா நாளை பின்னா வந்து முடிவுகள் எப்படினாலும் மாறலாம், மோடியோ அமித்ஷாவோ நாளைக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது அதை செஞ்சுதான் ஆகணும்னு ஜேபி நட்டாவும் PL சந்தோஷும் சில அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியில் வருது. ஆனால் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு, எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் கூட்டணி அப்படிங்கிறதுல அண்ணாமலைக்கு விருப்பம் இல்லை. அப்படி இருந்தது என்றால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படிங்கிறதுல அண்ணாமலை தெல்ல தெளிவாக இருக்காரு. இதுதான் இப்போது புதுசாக ஒரு பிளானு உருவாக்குறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அதில் 3 துருப்புச்சீட்டை தான் இப்போது அசால்ட்டாக தூக்கி அடிச்சிருக்காங்க. இன்னும் நிறையா துருப்புச்சீட்டுகள் அதிமுகவில் இருக்குது, அப்படியே வண்டி வண்டியாக அப்படியே கொக்கி போட்டோம்னு வச்சுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஏன்னா காசுக்கு அலைகிற கூட்டம்ல, அப்போது கொள்கையும் கோட்பாடும் இருக்கான்னு. இங்கே ஒரே ஒரு ஃபைலு ஆளுநருக்கு இன்னும் அனுமதி கொடுக்கல டிஎம்கேக்கு. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே லஞ்ச ஒழிப்புத்துறை மூலியமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஆக்ஷன் எடுக்கும். ஆளுநருக்கு இன்னும் அனுமதி டெல்லியிலேருந்து வரலை. அப்படிப்பட்ட அனுமதி உடனே கிடச்சிருச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மட்டும் கிடையாது, ADMKல இருக்கக்கூடிய ஒரு 6 அமைச்சர்கள் மேலே தொக்கா அப்படி பிடிச்சி தூக்கிடுவாங்க. அப்போது அதுக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி கூட யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, கூண்டோட காலியாகி வந்துடுவாங்க. அப்போது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு நம்பர்ஸ். ADMKல இருக்கக்கூடிய 64 எம்எல்ஏக்களுமே ஜஸ்ட் நம்பர்ஸ். அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையானது நான் அப்படி போட்டு கொக்கி போட்டு எடுத்துப்பேன்னு பாஜக முடிவு பண்ணி அதில் ஒரு ஆளை தலைவர் போஸ்டிங்கில் உட்கார வச்சு பொம்மை மாதிரி வந்து வேலை வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இந்த பக்கம் OPS-ஐயும் TTV தினகரனையும் நேரடியாக சந்தித்து பேசி ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பக்கம் முக்குளத்தோருடைய வாக்குகள், இந்த பக்கம் வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, இந்த பக்கம் வந்து ஜான் பாண்டியன் உள்ளிட்ட நபர்களை வச்சு நீட்டாக தனக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிட்டு 9 தொகுதியை அழகாக கைப்பற்றி விட்டு பாஜக போகிறது தான் பிளானு.
இப்படிப்பட்ட நிலையில வந்து நிர்மலா சீதாராமனோட மீட்டிங் முடிஞ்சிருச்சு, வானதி சீனிவாசன் கூட இருந்தாங்க அப்படிங்கிற தகவல்லாம் உங்களுக்கே தெரியும். தேர்தலை சந்திக்கிறதுக்கு கூட்டணி முடிவெடுக்கிறதுக்காக உயர்மட்ட கமிட்டி ஒன்று போட போகிறாங்க. அதுதான் இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்ட் தகவலுங்க. அதாவது அண்ணாமலையை கூட்டணி விவகாரத்துக்குள்ளே அண்ணாமலை தலையிடக்கூடாது. அதே நேரத்தில் ஆட்சியை எதிர்த்து பேசுகிறதுக்கு, ஆட்சியை டிஎம்கேவை வந்து எதிர்த்து பேசுகிறதுக்கு, ஏடிஎம்கே எதிர்த்து பேசுறது, அந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இருக்கக்கூடிய காங்கிரஸை வந்து தாக்கி பேசுறது, மற்ற வேலைகள்லாம் தலைவருக்கு உண்டான வேலைகள் எல்லாம் செய்யுங்க. ஆனால் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு இடையில வந்து கூட்டணிக்குள்ள விவகாரத்தில் மட்டும் நீங்கள் தலையிடக்கூடாது. அதிமுகவையும் உடைச்சு உங்களுக்கு சாதகமான கூட்டணி அமைகிற மாதிரியான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம், ஆனால் அதில் நீங்கள் முடிவெடுக்க முடியாது, உயர்மட்ட கமிட்டி முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை இப்போதைக்கு சாந்தமாக்கி அனுப்பிச்சி வைக்கிறாங்க 5ஆம் தேதி. ஸோ இங்கே வந்து அக்டோபர் 5ஆம் தேதி இவர் வந்து மாவட்ட தலைவர்களை ஃபேஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான வாய்ப்பையும் பிஎல் சந்தோஷ் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. இப்போவும் அண்ணாமலைக்கு சாதகமாக தான் பாஜக முடிவெடுத்திருக்குங்கிறத சொல்ல வேண்டியது இருக்கு. அடுத்த அக்டோபர் 5ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம், அதில் வந்து முக்கியமான முடிவுகள், எடுக்கப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்படும். அதை போய் நீங்கள் எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. கருணாகராஜன் கூட அதை சொல்லியிருந்தார். விபி துரைசாமி அவர்கள் அவங்களும் தான் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருந்தாங்க, கூடிய விரைவில் அதிமுக பாஜக இணையும் அப்படின்னு. ஆனால் இந்த இணையக்கூடிய அந்த நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைவராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல். கூடிய விரைவிலேயே எடப்பாடி பழனிசாமி காணாமல் போவார் அப்படிங்கிறது தான் டெல்லியினுடைய அடுத்த கட்ட பிளான். அதை அவங்க எப்படி செயல்படுத்த போகிறாங்க, பொறுத்திருந்து அடிக்க போகிறாங்களா, எலெக்ஷனுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை. ஸோ அடிக்க போகிறாங்க, ஆனால் எப்போ அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வெயிட்டிங். ஸோ நம்ம அதுக்காக நம்மளும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், கவலி கூட கத்துது. இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.